மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வளாகம். இன்றைய வளாகம் நிகழ்ச்சியில பங்கு சந்தை மற்றும் பொருள் சந்தை குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்காக ஜெகதீஸ்வரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நிலவரம் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் நிஃப்டி ஒரு பெரிய ஒரு ஃபால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஒரு அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அதே இடங்களில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சிறிய ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். அரௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,150 அல்லது 130 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்னையோட லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டியது ஒரு செல்லிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸில், அண்ட் ஒரு ஆஃப்டர் ஒரு 12:30 மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 17,137 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், அண்ட் அதை பிரேக் பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா 17,554 அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுவே சப்போர்ட் இதோட அடுத்த லெவலாக இருக்கக்கூடியது கீழே வந்துச்சு அப்படின்னா 16,992, அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 16,753 இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சப்போர்ட்டை இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டாகவே ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க, பட் சில பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது இந்த பேங்க்குக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஒரு நல்ல ஒரு மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 36,290 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், அங்கேருந்து கீழே வராங்க அப்படின்னா 34,763 அப்படிங்கிற லெவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தெளிவான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்ட்ராடேயில் ட்ரேடர்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இன்ட்ராடேயில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் அதாவது உங்களோட பை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா லோவில் மார்க்கெட் அப்டூ வந்து பார்த்தீங்கன்னா 17,150 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 130 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரங்களில் உங்களோட பையை தொடங்கலாம். 17,137 இந்த இடங்களில் வரும்போது உங்களோட செல் அப்படிங்கிற டைரக்ஷன்ஸை சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி செல்லிங் ப்ரெஷரோடு இருக்கிறதுனால அந்த இடம் வரும்போதே ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அண்ட் ரொம்ப கான்ஷியஸாகவும் இருக்க வேண்டிய நேரங்கள். அதனால் இம்மிடியேட்டாக நீங்கள் டெசிஷன்ஸை மாற்ற வேண்டியது இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த தங்கம் வெள்ளி நிலவரம் அது எப்படி இருக்குது, வரக்கூடிய நாட்கள்லையும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஸோ இந்த அதாவது கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம அதாவது ரொம்ப நாட்களாக ஒரே இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அரவுண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 43,000லேருந்து 50,000 ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இந்த ரேஞ்சஸ் மாறக்கூடியதாக இருக்கலாம், பிகாஸ் இந்த மாதிரி இப்போ ஒமிக்ரான் அப்படிங்கிற ஒரு வைரஸ் அப்படிங்கிறது கோவிடோட அடுத்த டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கோல்டு சில்வருக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதோட ரேஞ்சஸ் அப்படிங்கிறது 43,000லேருந்து 50,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடங்களை பிரேக் பண்ணும்போது அடுத்த லெவலை போய் ரீச் பண்ணலாம். ஸோ இப்போது கோல்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,300லேருந்து 49,600 இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போது சப்போர்ட் அப்படிங்கிறது 47,600லேருந்து இன்க்ரீஸ் ஆகி 48,250 இந்த டைரக்ஷன்ஸுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ பை பண்ணி செல் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போது எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸாக இருக்கும் இந்த கோல்டை பொறுத்தவரை. அண்ட் அதே மாதிரி சில்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு சைட்வேஸில் இருக்கிறத பார்க்க முடியுது. ரீசெண்டாக 58,250லேருந்து 67,250 இதுக்குள்ளார இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதோட ரேஞ்ச் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது. அரவுண்ட் 61,600லேருந்து 63,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தங்கம் வெள்ளி நிலவரம் பற்றி ரொம்பவே சிறப்பான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி கச்சா எண்ணெய் நிலவரம் பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க. எஸ், இந்த அதாவது குரூடாயிலோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 600 to 1,000 points அப்படிங்கிறது இறங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ குரூட் ஆயில் அப்படிங்கிறது இப்போது ரீசெண்டான டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5,660 இந்த ரேஞ்சில் போயிட்டு நீங்கள் செல் அப்படிங்கிறத தொடங்கலாம்.
அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நியர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5132, அதாவது 5132 சப்போர்ட் அப்படிங்கிறத எடுக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லெவல்ஸாக இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய அதாவது ப்ரைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடியது லாஸ்ட்டு கோவிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நெகட்டிவ் ரேஞ்சுக்கே போனாங்க குரூட் ஆயில் அப்படிங்கிற ப்ரைசஸ். ஸோ இது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரியில் லாக்டவுன் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஜெர்மனி அனௌன்ஸ் பண்ணாங்க லாஸ்ட் வீக்கில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டிமாண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதாவது குரூட் ஆயிலுக்கான டிமாண்டை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ஒரு ப்ரைசஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே குறையிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி நம்மளோட ப்ரைசஸ் ரொம்ப அதிகமாகவும் அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அரவுண்ட் 11% அப்படின்றத நம்ம பார்க்குறோம், அதாவது மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது, ஐ மீன் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் குறையிறது இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இது டெம்பரவரி தான். ஸோ வரக்கூடிய அந்த ஒமிக்ரான் வைரஸோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இதோட சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். வரக்கூடிய நாட்களில் இந்த குரூட் ஆயிலோட நிலவரம் எப்படி இருக்கும், விலை ஏறுமா இல்லை இறங்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது டெக்னிக்கலாகவும் செல்லிங் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இதோட ஒபெக் மீட்டிங் அப்படிங்கிறது இந்த வாரங்களில் நடக்க இருக்குது. ஸோ இந்த மீட்டிங்கில் வரக்கூடிய பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நியூஸஸ், அதாவது ஆல்ரெடி ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம யூஎஸ் கவர்மெண்ட் ஆர் இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஹைக்னால ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒபெக் மீட்டிங்கில் ஒரு புஷ் கொடுப்பாங்க, அதாவது ப்ரைஸ் அதாவது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஒரு புஷ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் அப்படி தான் இருந்தது. இப்போ ப்ரைஸ் குறையறதுனால இது அனைமா இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது அகெயின் இதே ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு செல்லிங் அப்படிங்கிறது இப்போ டெக்னிக்கலாக ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபண்டமெண்டலாக ஒரு அதாவது செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ லெவல்ஸ் அப்படிங்கிறது 5132 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ஃபால் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போது சமீபத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே வீழ்ச்சி அடைந்தது இல்லையா, இதற்கான காரணம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒமிக்ரான் வைரஸ் அதோட தாக்கங்கள் அண்ட் இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நியூ வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் இருக்கக்கூடிய ஒரு பயம், அதாவது இன்வெஸ்டாருக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து விற்றுட்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரியான டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரும். பட் இதை நம்ம லாஸ்ட்டு ஒரு அதாவது மார்க்கெட் கீழே வரலாம் ஒரு பெரிய ஒரு க்ளூ இல்லாமலே ஒரு டவுன் இருக்கலாம்ங்கிறத லாஸ்ட் டைமில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். மேபி ஐ ரிமெம்பர் அபவுட் அந்த அதாவது லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி 9th மந்தில் நம்ம பேசியிருந்தோம். மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஷோ பண்ணியிருந்தோம். இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த க்ளூ கிடச்சதுனாலே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால் அப்படிங்கிறது நடந்துடும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்தாலே எந்த ஒரு க்ளூவும் இல்லாமல் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலும் கொடுக்காமல் மார்க்கெட் கீழே வரலாம். அதே மாதிரி மார்க்கெட் போன விதமும் அந்த மாதிரி தான். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு கரெக்ஷன் இல்லாமல் போகிறது ஒரு நெகட்டிவான இம்பேக்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கணும். ஒரு இன்வெஸ்டாராக அல்லது ஒரு ட்ரேடராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட டெசிஷன்ஸை வந்து இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதை லாங் டேர்ம் அதை வெயிட் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் வாங்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைரக்ஷனுக்குள்ளார போயிடணும். சின்னதாக ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு நம்மளை வந்து மாற்றிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர், இப்போது மார்க்கெட்டில் செல்லிங் அப்படிங்கிறது இருக்குன்னா ஷார்ட் செல்லுக்கான டைரக்ஷன்ஸை நம்ம எடுக்கணும். இதுவும் சேஞ்ச் ஆகக்கூடியது தான். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல், இப்போ இந்த ஒமிக்ரான் வைரஸ் அப்படிங்கிறது
எதுவும் பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது, அல்லது இந்த டெல்டா வேரியன்ட் மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது அப்படின்னு சொன்னால் இம்மிடியேட்டாக வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிகள் அப்படிங்கிறது பார்க்க முடியும். தொடர்ந்து பேசுவோம். இனிப்பில் ஒரு நேர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். ஐயா உங்க பெயர் சொல்லுங்க. செல்வகுமாரன் மேடம், அரசாணங்காட்டிலிருந்து பேசுறேன். சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க ஐயா. சரிங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். ஐயா அந்த தொலைக்காட்சியில ஸ்க்ரோலிங் போடுறாங்கல்ல, அந்த ஷேர் வேல்யூ. ஆமா. அந்த ஸ்க்ரோலிங்ல ஷேர் வேல்யூ போடுறப்ப கம்பெனிக்கு டாப்ல சின்னதா 1-10 வரைக்கும் போடுறாங்க, அந்த ஃபேஸ் வேல்யூ நினைக்கிறேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறத அரைவ் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை பிரிக்கிறதுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லலாம், இனிஷியல் ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு கைட்லைன் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். எல்லா ஃபேஸ் வேல்யூமே பார்த்தீங்கன்னா காமனாக 1 ருபி, 2 ருபி, 5 ருபி, 10 ருபி ஆர் 20 ருபீஸில் இருக்கும். ஸோ இதெல்லாமே காமனாக ஒரு ஸ்டாக்கை பிரிக்கிறதுக்கு தேவையான ஒரு ப்ரைஸ், இது ஒரு கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ப்ரைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இருக்கும். பட் இந்த ஸ்டாக் ப்ரைஸில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு இருக்கிறது இல்லை, இதோட ஹையர் ப்ரைஸில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்பெனியோட அசட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேஸ் வேல்யூ, இனிஷியல் அசட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோடது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இதில் குட்வில் அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு. குட்வில் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்து அந்த கம்பெனியோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் இந்த குட்வில் ஆட் பண்ணும்போது ஒரு சர்டன் ப்ரைஸ் தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸோட இந்த குட்வில் அண்ட் அசட் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 680 ருபீஸ் இன்னியோட வேல்யூக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். லைக் டிசிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1250 ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ப்ரைஸில் வந்துச்சுன்னா இன்வெஸ்டார் இந்த ப்ரைஸை விடுறதில்ல, இமீடியட்டாக பை பண்ணி அந்த ஸ்டாக் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ப்ரைஸஸ், இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் எல்லாமே எக்கானமி வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்கானமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு நல்ல ஒரு பில்டப்பில் இருக்கும்போது, அதாவது ஜிடிபி க்ரோத்தாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான சேல்ஸ் க்ரோத், இந்த மாதிரியான விஷயங்கள், டெபாசிட் க்ரோத், இதெல்லாம் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி நல்ல நிலமையில் இருக்கிறதுன்றதுக்கான மீனிங். அப்போ இன்வெஸ்டர் வந்து அதிக லெவலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம பார்க்க முடியுது. சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கோவிட்னால சமூகம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும்? ஸோ இன்வெஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஷியஸாக அண்ட் காஷன், அதாவது ஒரு காஷனாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது. ஸோ இதோட ப்ரைஸஸ் நம்ம பழைய, அதாவது முன்பே சொன்ன மாதிரி ப்ரைஸஸ் எப்போ வந்து பார்த்திங்கன்னா 17,500 பிரேக் பண்ணாலும் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் பழைய இன்டர்வியூவில். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. 17,500 பிரேக் பண்ணிவிட்டு இதோட ப்ரைஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1,690 இந்த இடங்களில் மார்க்கெட் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரிவர்ஸ் நடக்கணும். ஸோ இதோட லெவல்ஸ், அடுத்த லெவலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைஸஸை நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 15,700 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெரியுது இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா. இப்போ இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது 16,900 அல்லது 750 இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,680 இந்த ரேஞ்ச் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சரியான தருணமாக இருக்கும். ஒரு ட்ரேடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பை அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கலாம், உங்களோட ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். எந்தெந்த இடங்கள்லாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதோ, மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் அப்படிங்கிறத அரவுண்ட் 17,130 அரவுண்ட் 135 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சுனாலே நீங்கள் ஷார்ட் செல் அப்படிங்கிற டெசிஷன்ஸுக்குள்ளார வரலாம். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஷார்ட்
டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகும்போது, சஸ்டெயின் அப்படிங்கிறது இதற்கு மேலே நிற்கணும் மார்க்கெட். இதை சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பாக சொன்னீங்க. இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் ரமேஷ். ஜனநாதன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா சொல்லுங்க. ஓகே, அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி நாங்க அவரோட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓகே, இப்போ இதுல சார் கிட்ட கேட்கறது, இப்ப அசோக் லைலாண்ட் வந்து 125 பார்த்தேன் மார்னிங். ஸோ இது வந்து இன்னும் பர்ச்சேஸ் ப்ரைஸுங்களா இல்லை இன்னும் கம்மி ஆகுமா? ஏன்னா ஐ திங்க் இட் இஸ் 150-180 இருந்தது, கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்கு. ஒரு கொஸ்டின் அது. ரெண்டாவது கிரிப்டோ கரன்சி, இப்போ கவர்மெண்ட் சொல்றாங்களே, அதனால எப்படி நமக்கு பெனிஃபிட் ஆகுமா? இது ரெண்டு தான் மேடம். வணக்கம் சார், வணக்கம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அசோக் லைலாண்ட் பத்தி கேட்டிருக்கீங்க. அசோக் லைலாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதோட ப்ரைசஸ், ஸோ கிரிப்டோ கரன்சி பற்றி கேட்டிருக்கீங்க, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதோட ப்ரைசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதில் ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது இன்வெஸ்டாருக்கு ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி மேலே அதிகமான ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டியில் அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது ஈக்விட்டியை வந்து அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் தெரியணும் அல்லது டெக்னிக்கல் தெரியணும், ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் இருக்காங்க. சப்போஸ் இவங்க வந்து எல்லா கண்ட்ரியுமே பேன் பண்ணுது, அந்த மாதிரியான சமயங்கள் வருது அப்படின்னா, இதில் பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது வரலாம். எல்லாருமே இதிலேருந்து வித்துட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரங்கள். அதாவது நீங்கள் ஃபண்டமெண்டல் தெரியாமல் உள்ள போகிறீங்க, ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் இந்த வரக்கூடிய நாட்களில் நியூ கிரிப்டோ கரன்சியை லான்ச் பண்ணலாம், இந்தியாவோட ஓன் கிரிப்டோ கரன்சியை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு வரக்கூடிய நாட்களில் அது ஒரு அந்த கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு டெசிஷன்ஸாக இருக்கும். ஸோ அதாவது அக்செப்ட் பண்ணாத எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காமல் இருக்கிறது அல்லது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பேன் அப்படிங்கிறது வரும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அமையலாம். அழைத்ததற்கு நன்றி ஐயா, ரொம்பவே சிறப்பான முறையில் நீங்களும் விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போ வந்து இந்த ராங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த பங்குகளை தேர்ந்தெடுக்கலாம்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது இண்டஸ்ட்ரி வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐடி செக்டர் நல்லாவே இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது இப்போ நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாமே கொஞ்சம் க்ரோத்தில் இருக்கலாம். மெட்டல் செக்டர் நல்லா இருக்குது, பட் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்கிறதுனால ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மக்கள் அதிலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேரிகோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு பங்குகளாக இருக்கிறத பார்க்க முடியுது. மேரிகோ அல்லது ஜூபில் ஃபுட் இந்த மாதிரியான கம்பெனி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸாக நம்ம பார்க்கலாம். சிறப்பாக சொன்னீங்க. இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். ஹலோ ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் அனிருத், திருச்சியில பேசுறேன். சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. ஐயா நான் வந்து 20 வயசுதான், எனக்கு வந்து பேங்கிங் செக்டர்ல ஒரு டவுட் இருக்கு. சார் பேசலாமா? சொல்லுங்க சார. வணக்கம், சொல்லுங்க. சார் நான் கொஞ்ச நாளாவே பேங்கிங் செக்டர் எடுத்து பாத்துட்டு இருக்கேன், பேங்கிங் செக்டர் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிஃப்டி பேங்க் எல்லாம் போட்டு தே ஆர் ஷார்ட்டிங் டூ மச் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ நான் மெயினாக பார்க்கறது வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து அவங்க ரொம்ப செல் பண்ணிருக்காங்க. அது இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தா ஓவர் சோல்டுன்னு சொல்லுது. இது ரீபவுண்ட் ஆயிடுமா கொஞ்சம் மாசத்துலயே, இல்லை எவ்வளோ நாள் ஆகும் இது ரீகோத் வரதுக்கு? இதுல அதாவது பேங்க் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பார்க்கறது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்ட் டேஸில்.
பட் இதில் வரக்கூடிய இதை பொறுத்து தான், மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸஸை பொறுத்து தான் இதோட ஸ்டாக்குமே. ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே மார்க்கெட்டோட வேல்யூ, ஒரு ஒரு எக்கானமியோட வேல்யூவை பொறுத்து மட்டுமே இதை நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிசி பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐசிசி பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாலோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ப்ரைசஸ் அகெயின் இது அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெரியுது. பட் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை அப்படிங்கிறத தவிர்த்துட்டு செல்லிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்போ இது ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணதோ அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் உங்களோட பையை தொடங்கலாம். அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கோவிட், இதன் மூலயமா நம்ம இதை பார்த்துக்கணும். கோவிட் இதோட அதாவது ஒமிக்ரான் வைரஸோட இது வந்து அதிகமாக இருக்கிற போது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரலாம். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. இதுதான் ஐசிசியோட வியூ. அண்ட் அபவுட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆக்சஸ் அப்படிங்கிறதோட வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. ஐசிசி பேங்க் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஸ் பேங்க் ரொம்பவே வீக்காக இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பையிங் ஸ்டார்ட் ஆகலாம் இந்த இடங்களில், ரெண்டு ஸ்டாக்குக்குமே ஒரு பை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப் டு 8:44 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பழைய எங்களோட ஸ்டூடெண்ட் மிஸ்டர் ரமேஷர் கேட்டிருந்தார் அசோக் லைலேண்டை பற்றி. ஸோ அசோக் லைலேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ரூபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸாக இருக்குது. இதுவும் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் கொடுக்கலாம். இது வந்து பிலோ, அதாவது இது ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, அதாவது 116 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். நார்மலாக மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது எல்லா ஸ்டாக்லேயுமே. சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஜிடிபினா என்ன, அதை பற்றின கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்க. அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். ஸோ இது நிறைய வேரியஸ் மெத்தட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இதை கேல்குலேட் பண்ணுறாங்க. பட் இப்போது ரீசெண்டாக வரக்கூடிய நாட்களில் இந்த ஜிடிபி அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த அதாவது குவார்டர் 2 இருக்கக்கூடிய ஜிடிபி அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 8.5 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குது நமக்கு. வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதாவது இந்த இயர் எண்டில் நம்ம எதிர்பார்க்குறத 2022 இந்த வருடங்களில் இருக்கக்கூடிய ஜிடிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9.1 அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க இந்த வருஷத்தில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி. லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 அந்த மாதிரி இருந்த நம்மளோட ஜிடிபி இந்த வருஷம் நல்ல ஒரு வி ஷேப் ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்டப் அப்படிங்கிறது பண்ணும். நம்ம இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வருவாங்க. ஒரு நம்மளை இந்தியா மாதிரியான ஒரு க்ரோயிங் எக்கானமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது டியூ டு இந்த வைரஸ், நியூ வைரஸ்னால மட்டுமே இருக்குது. அதிலிருந்து இன்வெஸ்டர் எஃப்ஐஐ அப்படிங்கிறது ரீசெண்டாக வெளியில் எடுத்தாங்க. அதாவது நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரி அண்ட் சவுத் கொரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இதிலிருந்து ஃபண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்தாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு. சிறப்பாக சொன்னீங்க. இனிப்பில் ஒரு நேர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து இந்த 2020 மார்க்கெட் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது இல்லையா, வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி ஒரு நிலவரம் வருமா? இது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் இந்த வைரஸ் பொறுத்து தான், இந்த ஒமிக்ரான் வைரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மட்டுமே நம்மளால் டிசைட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் எந்த ஒரு மார்க்கெட்டும் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் பழைய நியூஸை வச்சுட்டு திரும்ப விழுறது இல்லை. ஸோ அதுக்கெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, ஸோ இதில் இது வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். இது எக்ஸிஸ்டிங் ஒரு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய நியூஸ் என்னென்னா, எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய அந்த வேக்சினேஷன்னால் இந்த ஒமிக்ரான் வைரஸை வந்து அதாவது அதோட பாதிப்புகள் குறையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். அதனால தான் ஒரு பெரிய
மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வருது உங்களுக்கு, அதனால் ஏற்படக்கூடிய பயம் அப்படிங்கிறது இருக்குது. பட் ரெண்டு பக்கமே நம்ம எதிர்பார்க்கணும், எதுவுமே ஒரு சைடில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் மட்டுமே இருக்கும் அல்லது இங்கிருந்து மேலே மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். மார்க்கெட்டில் செல்லிங் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி லாங், அதாவது பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா பை அப்படிங்கிறத தொடங்கலாம். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர்றது நல்லது தான். மார்க்கெட் ரொம்ப பெருசாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு கரெக்டாகி மேலே போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுவும் நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும், அது வித் ஹெல்ப் ஆஃப் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் தெரியாமல் டெக்னிக்கல் மட்டுமே பார்க்காதீங்க. டெக்னிக்கலில் டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஒரு 50% தான், ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது மோர் தென் இம்பார்ட்டண்ட். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டு இருந்திருக்கும். ஓவர் த பீரியட் ஒரு கம்பெனி ஒரு சின்ன இடத்துல ட்ராப் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அந்த ப்ராஃபிட்டை எப்படி பார்க்கணும், அந்த கம்பெனியோட கடன் எப்படி இருக்குது, கடன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ப்ராப்பரான வியூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நல்லது. இவ்வளவு நேரம் சிறப்பான முறையில் மார்க்கெட் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. நன்றி.